கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துகள். இன்றைய மன்னா எசேக்கியேல் 5:5-6. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன். அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும், தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது. அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போனார்கள். எருசலேம் என்கிற தம்முடைய ஜனத்தை, சபையை குறித்து தான் தேவன் இவ்வாறு கூறுகிறார். தேவனுடைய ஜனங்களாகிய நாம் எதினால் விசேஷித்தவர்கள்? அவர் நம்முடனே கூட வருகிறதுனால் அல்லவோ? தம்முடைய ஜனத்துடன் எப்போதும் வாசம் பண்ண விரும்புகிற கர்த்தரை நாம் விசனப்படுத்துவோமானால், அவரே நமக்கு விரோதமாக வந்து நீதியை செலுத்துகிறவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பிரித்தெடுத்து அழைத்து வந்து கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ள ஒரு உயர்ந்த அளவுகோலை வைத்திருந்தார். அந்த அளவுகோலுக்கு ஏற்ப நடக்காத போது உடனே அவர் நமக்கு விரோதமாக எழும்புவதில்லை. எசேக்கியேல் 5:7-8 இப்படியாக வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினாலே, இதோ நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதியை செலுத்தி என்று வாசிக்கிறோம். தேவன் இப்போது தம்முடைய அளவுகோலில் புறஜாதிகளின் தரத்திற்கு அவர் நியமித்த அளவை பார்க்கிறார். அந்த அளவின்படியாவது தம்முடைய ஜனம் இருக்கிறதா என்று பார்த்தால், அதன்படி கூட தம்முடைய ஜனம் இல்லாதபடியால் அவரே தம் ஜனத்திற்கு விரோதியாக நீதி செலுத்த வருகிறேன் என்று கூறுகிறார். தேவன் நமக்கு சத்துருவாக விரோதியாக வந்தால் நம் நிலைமை என்னவாகும் என்று யோசிக்கக்கூட பயங்கரமாயிருக்கிறது. புறஜாதியருடைய நீதி நியாயங்களை குறித்து அவரே ஒரு நல்ல உதாரணத்தையும் காண்பித்து கொடுக்கிறார். எரேமியா 35 அதை பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தில் எரேமியாவிடம் கர்த்தர் ரேகாபியருடைய வீட்டாரை அழைத்து கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்கிறார். அப்படியே ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்பாக திராட்சை ரசத்தை வைத்து குடிக்க சொல்கிறார் எரேமியா தீர்க்கதரிசி. அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமார்த்திகளும் திராட்சை ரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை என்று சொல்கிறார்கள். இப்பொழுது கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், திராட்சை ரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இன்னால் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாதேயுங்கள். அவனவன் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள். உங்கள் நடக்கைகளை சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று தம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அநேகந்தரம் தேவன் தம்முடைய ஜனங்களை எச்சரித்து கொண்டே வந்தும் அவர்கள் கேளாமல் கீழ்ப்படியாமல் போனதினால் கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நீதியை செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இந்த எச்சரிப்பு அன்றைய இஸ்ரவேல் யூதா ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய சபையாகிய நமக்கும் கொடுக்கப்படுகிறது. தேவ எச்சரிப்பை கவனமாய் கேட்டு செவி கொடுத்தால் பிழைப்போம்.
யாரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். தேவ ஜனங்களாகிய நமக்கு தான் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பாவ மன்னிப்பு, நீதிமானாக்குதல் என்று இன்னும் அநேக கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பொய்யான மாயையை பற்றி கொண்டு நமக்கு வரும் கிருபைகளை போக்கடித்து விடாதபடி ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். ஜீவ தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஜீவ வழியில் நடப்போம். பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம். நீர் நீதியுள்ளவர், சர்வலோக நியாயாதிபதி. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறவரே. நாங்கள் எங்கள் கிரியைகளை சீர்தூக்கி பார்த்து உமது சத்தம் கேட்டு உமது சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு கீழ்ப்படியாமல் செய்த காரியங்கள் எங்களுக்கு மன்னியும். உமது பரிசுத்தாவியானவர் எங்களை செம்மையான பாதையில் நடத்துவாராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.